மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சொல்லுங்க பாபம். ஏசாயா 35:3-4, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்க, பயப்படாதிருங்கள். உங்கள் தேவன் என்ன செய்கிறார், நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் என்ன செய்வார், வருவார். அவர் வந்து உங்களை என்ன செய்வார், ரட்சிப்பார். கடைசி வசனம் சொல்லுகிறது 10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். போதும், அங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். 9 கடைசி வரி சொல்லுகிறது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். நான் சொல்ற மாதிரி அதை வாசிச்சு பாருங்க, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரால மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வாத பாதையில நடப்பாங்க, தடை இல்லாத பாதையில யார் நடப்பா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தானா சொல்லுங்க. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். மீட்பு என்றால் என்ன, அந்த மீட்கப்பட்ட அனுபவம் என்ன, What is the meaning of the word redeemed? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. வேதாமத்தில் மிக தெளிவாக மீட்கப்பட்டவன் அப்படின்னா மீட்கிறவன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. இப்போ அந்த மீட்கப்பட்டவன் அப்படின்ற வேர்டுக்கு கிரீக்ல புதிய ஏற்பாட்டில் நீங்க வயதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா எபேசியர் 1:7 நிறைய வசனங்கள் மீட்பை பற்றி பேசுகிறது. அந்த மீட்பை பற்றி பேசப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏதோ ஒரு கிரயத்தை கொடுத்து அடிமையாய் இருக்கிற மனிதன் மீட்கப்படுகிற அந்த சம்பவத்தை குறிக்கிற வார்த்தை. இன்னைக்கு வந்து அடிமைகளே கிடையாது நமக்கு வந்து, இந்த மீட்கப்பட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தமே என்ன செய்யாது, புரியாது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிஞ்ச மீட்பு என்னன்னா நகைய மூக்கணும், அதுவும் எப்படிதான் சொல்லுவோம், நகைய மீட்கணும்னு சொல்ல மாட்டோம், மூக்கணும். மீட்புன்ற வார்த்தையே கேவலமா போயிருச்சு, நகைய மூக்கணும், அது மூக்கதான் செய்யணும் நகைய. சில பேர் சொல்லுவாங்க நகை மூழ்கி போச்சு, என்ன ஆகி போச்சு, நகைலூயா மூழ்கி போச்சு. நம்ம தமிழ் ரொம்ப வித்தியாசமாயிடுச்சு. ஆனால் இதே வார்த்தையை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை 2000 முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தன்ட்ட சொன்னா, அப்படியா, எந்த ஊர்ல இருந்து மீட்டாங்க, யாருக்கிட்ட இருந்து மீட்டாங்க, எவ்வளவு பணம் கொடுத்து மீட்டாங்க, மீட்டு அவனை விடுதலையாவே ஆக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வியை லைனா கேட்பான். ஏன்னா அந்த நாட்களில ரோம சாம்ராஜ்யத்துல கிட்டத்தட்ட 60 லட்சம் அடிமைகள் இருந்தார்களாம். எத்தனை லட்சம் அடிமைகள், 60 லட்சம் அடிமைகள். இந்த அடிமைகள்லாம் வீட்டுல வேலை செஞ்சான், வயல்ல வேலை செஞ்சான், கப்பல்ல வேலை செஞ்சான், ரோட்ல வேலை செஞ்சான், பெரிய பெரிய குவாரியில வேலை செஞ்சான், அப்புறம் பாத்தீங்கன்னா சேவகர்களாய் வேலை செய்தார்கள். இவர்கள் எல்லாம் அடிமை வேலைக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன கிடையாது, விடுதலை கிடையாது. ஒரு அடிமையை மீட்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அந்த அடிமைக்குரிய கிரயத்தை அவன் சொல்லுவான். இந்த அடிமை வந்து இத்தனை 1000 ரூபாய் என்கிட்ட என்ன செஞ்சிருந்தான், கடன் பட்டிருந்தான். இப்பெல்லாம் நம்மள்டெல்லாம் யார்ட்டாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க கடனை திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க, கொஞ்ச நாள் கேட்டு பார்ப்பீங்க, அப்புறம் யோ கொடுக்குறியா இல்லையா அப்படி கேட்டுப்பேன். கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக்கணும்னு சொல்லலாம், ஏ உன்னால் முடிஞ்சதை என்ன செஞ்சுக்க, பார்த்துக்க, கொடுக்க முடியாது, என்ன கேஸ் போட போறியா, போ கேஸை போட்டுக்க. ஆனால் அந்த காலத்தில் இப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் போய் கடன் வாங்கும் போதே அவனுடைய கண்டிஷனே என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கடனை நீ குறிப்பிட்ட காலங்களில் அடைக்க வேண்டும், அடைக்க முடியாவிட்டால் நீயோ அல்லது உன் பிள்ளைகளோ எனக்கு என்னவா மாறணும், அடிமையாக மாறிடணும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒருத்தன் இருக்கிறான், அவனால் கடன் அடைக்க முடியலன்னா என்ன பண்ணுவா, டக்கு டக்குன்னு பிள்ளைகளை விற்றுருவான் அடிமையாக. பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லாரையும் வித்துருவான், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அடிமையா இருந்தாங்க. அவன் எல்லாத்தையும் வித்துட்டு பொண்டாட்டியும் வித்துட்டு கடைசியில இவனுக்கும் ஒண்ணுமே இல்லையா, திரும்ப கடன் வாங்கி ஒண்ணு முடியல, இவனே அடிமையா போயிடுவான். அடிமையா போயிட்டா அட்லீஸ்ட் சாப்பாடாவது என்ன செய்யும், கிடைக்கும்ன்றதுனால. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபரை யார் மீட்பது அப்படின்னு கேட்டா,
இந்த அடிமையை மீட்க அந்த நாட்கள்ல மேக்சிமம் சொந்தக்காரங்க முயற்சி பண்ணுவாங்க. நல்ல சொந்தக்காரன் இருந்தானா அவன் என்ன செய்வான், மீட்க வருவான். அவன் வந்து என் சொந்தக்காரனை விட்டுரு அப்படின்னா அந்த எஜமான் சொல்லுவான், இவன் எனக்கு ஏற்கனவே எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, இவ்வளவு கடன்பட்டிருந்தான், இந்த கடன்பட்ட தொகை இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து சொல்லுவான், இவ்வளவு பணத்தை நீ கொடுத்தா அவன் என்ன செய்யலாம், மீட்டுக்கொள்ளலாம். அல்லேலூயா. மீட்கிறான் சில பேர் ரொம்ப நல்லவனா இருப்பான், நல்ல வேலை செய்யறவன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், காசு கொடுத்து அவனை மீட்டு இவனுக்கு அடிமையா வச்சுக்குவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, நம்மை மீட்டு நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் மீட்பு, இதுதான் எனக்கு நடந்துச்சு. மனுக்குலம் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கீழும் அடிமையாய் இருந்தது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். எப்படி மீட்டார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். வேதாகமத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:1-3 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். நாம் எல்லாம் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? பாவத்தின் அடிமைத்தனம், அக்கிரமம் என்கிற அடிமைத்தனம், இதுல நாம் மரித்து போயிருந்தோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அந்த அதிகார பிரபுவாகிய பிசாசுக்கு ஆவிக்கேற்றபடியாக அடிமையா இருந்தோம். யாருக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். இந்த ரெண்டு இடத்துல இருந்தோம் தேவன் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த மீட்பு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மீட்பு யார் மூலமாய் தேவன் செய்தார்? இப்ப இதை மீட்பதற்கு, என்னை மீட்பதற்கு, மனிதனை மீட்பதற்கு ஆண்டவர் அனுப்பின இரட்சகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேனே, மனுக்குலத்தை படைத்த தெய்வமே, மனிதனை மீட்கும்படியாய், ஜீவ பலியாய், தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியாய் அவரே இறங்கி வந்தார். கலாத்தியர் 3:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எங்க இருந்து விடுதலை ஆக்கினார்னு சொன்னேன் இல்லையா, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், பிசாசின் இடத்துல இருந்து விடுதலை ஆக்கினார், 3வது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கினாராம். என்ன நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற லிஸ்ட்டு 10 கட்டளைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒன்று கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. பழைய ஏற்பாட்டோட கண்டிஷன் எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த இந்த காரியத்தெல்லாம் செஞ்சினா நீ என்கிட்ட என்ன செய், வா. இதெல்லாம் செஞ்சு நீ உத்தமனாக இருந்தால் என்கிட்ட என்ன செய், வா. பூமியில் விக்கிரகங்களை உனக்கு என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். வானத்தில் இருக்கிற உருவங்கள்லேயோ, பூமியில் இருக்கிற உருவங்கள்லையோ, தண்ணீருக்குள்ளே இருக்கிற உருவங்கள்லையோ, மீன் மச்சம் எந்த உருவத்திலையும் நீ என்ன செய்யக்கூடாது, விக்கிரகங்களை உருவாக்கக்கூடாது, வேறே தேவனை நீ நமஸ்கரிக்கக்கூடாது. அல்லேலூயா. சிருஷ்டித்த படைத்தவராகிய என்னை மட்டும் நீ வணங்க வேண்டும். இது ஃபஸ்ட்டுக்கு வந்தோம்னாலே கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் முக்காவாசி பேர். 2வது சொல்கிறார், ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. நம்ம ஓய்வு நாளை சரியாக என்ன செய்யறதில்ல சொல்லுங்க, ஆசரிக்கிறதில்ல, அதுலேயும் மாட்டிக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, கழவு செய்யாதிருப்பாயாக, திருடாத. பாதி பேர் சின்ன வயசில் என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் 90% என்ன செஞ்சுருப்போம், அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு ஜிலேபியாவது திருடியிருப்போம். அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க எடுக்கப்படாது. பிள்ளை விவரமாக கேட்பாங்க, என்ன இனி வச்சுருக்கீங்களாம்மா அப்படின்னா, அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அதுலேயே புரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு அது தெரியும், நான் எடுங்க எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து ஒன்று எடுத்து தின்னுட்டு அதுக்கேற்றாப்பில் செட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வான் போவான். இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா சின்ன வயசுலேயே மனுஷனுக்கு? யாருமே சொல்லிக் கொடுக்கல. இன்பில்ட்டாக என்ன வந்துட்டுருக்குது, சின்ன என்ன செஞ்சிட்டு இருக்குது, வந்துட்டுருக்கு. நம்ம நினைப்போம் உங்கள் அப்பா உன்னை எப்படி வளர்த்துருக்கான் பாரு, அவங்க அப்பா வளர்க்கலை, அதோட ஜீனு அதுக்கு லாங் லாஸ்டிங்காக என்ன செஞ்சிட்டு இருக்குது, ஆதாம்லேருந்து அந்த பாவம் உள்ளுக்குள்ளார என்ன செஞ்சிட்டு இருக்குது, அப்படியே சந்ததி சந்ததியாக உள்ளுக்குள்ளார ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவன் செஞ்ச வேலையெல்லாம் நம்ம பிள்ளை என்ன செய்யும் சொல்லுங்க, என்னங்க இப்படி பார்க்குறீங்க? இதில் இருந்தான் தேவன் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் வந்தபோது இதை செய்தாதான் நீ ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அதை யாராலையுமே என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நான் என்ன செய்கிறேன், விலக்கி விடுகிறேன், நீக்கி விட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை செஞ்சாதான் நீ ரட்சிக்கப்படுவன்ற நிலைமையை மாத்திட்டு என்னை நம்பு, நான் உன்னை ரட்சித்துட்டேன், அதுக்கப்புறம் நீ அதற்கு ஏற்றாற் போல வாழு. ஆமென். அல்லேலூயா.
ரட்சிப்புக்கு இருந்த கண்டிஷனே ஆண்டவர் தூக்கிட்டு சால்வேஷனை உனக்கு இலவசமா கொடுத்துட்டேன், நீ இலவசமா பெற்றுக்கொண்டதை பாதுகாத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். ஆண்டவர் சொல்ல, அந்த காசை நான் பே பண்ணி உனக்கு கார் வாங்கி கொடுத்துட்றேன், காரை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணு. அதை கூட நம்மளால என்ன செய்ய முடியல சொல்லுங்க. ரட்சிப்பு இலவசமா வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு. ஒரு பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரித்ததுனால இலவசமாய் கிருபையினால எனக்கு ரட்சிப்பை என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். இதைத்தான் நம்ம சுவிசேஷமா அவங்களுக்கு சொல்றோம், ஃப்ரீ பா. அது அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, ஃப்ரீயா வந்தாலும் வாங்க முடியாது, ஏதாவது காசு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு இலவசமாய் கிருபையினால நம்மை மீட்டு கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையில பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நியாய பிரமாணத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் என்னை மீட்டிருக்கின்றார். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5:1 வாசிங்களேன். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே, சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள், நிலை கொண்டிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இப்போ அடிமையாய் இருந்த நம்மை ஒரு ரட்சகர் மீட்டிருக்கிறார். அந்த ரட்சகர் எங்க என்னை மீட்டார், எந்த ஊர்ல இருந்தையா அவங்கள மீட்டார் அப்படின்னா, அந்த கிரயத்தை எங்க செலுத்தினார்னா, கல்வாரி சிலுவையில செலுத்தினார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில ரட்சகர் எனக்காக என்ன செய்தார், மரித்ததுனால, இயேசு எனக்காக மரித்ததுனால அந்த மீட்பின் கிரயத்தை கல்வாரி சிலுவையில எருசலேம்ல உலகத்தின் மையத்தில் என் ஆண்டவர் சிந்தினதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் மீட்பு ஆயத்தமாக்கப்பட்டது. ஆமென். சால்வேஷன் இஸ் ஃபார் ஆல் பீப்புள். ரட்சிப்பு எல்லாருக்காகவும் ஆயத்தம். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்ப உலகத்தில் இருக்கிற வெளியே இருக்கிறவங்களும் அவங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மரித்து விட்டார். நீங்க சொல்றீங்களா, உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு ஆயத்தம். ஆனா பாவ மன்னிப்பு என்னைக்கு நம்ம கைக்கு வரும் அப்படின்னா, அதை நம்பும் போதுதான் வரும். ஆமென். பாவ மன்னிப்பு எப்ப வரும், அதை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கணும் முதல்ல. நீங்களும் நானும் என்ன செய்தோம், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார், என் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிச்சுட்டார், நம்பிட்டோம், அதனால எனக்கு அந்த ரட்சிப்பு வந்துச்சு. அவங்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவன் நம்பலை, நம்ம நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. நம்புகிறவன் மீட்பை சுதந்திரிக்கிறான், நம்பாதவன் மீட்பை அலட்சியம் படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த செய்தி தெரிஞ்சும் அவன் இருந்தானா, அந்த மீட்பை அவன் என்ன செஞ்சிட்டான், அலட்சியம் பண்ண, விடுதலையாக விரும்பவில்லை அவன். ஏன்னா விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தின் மேன்மை அவனுக்கு என்ன செய்யல, புரியல. அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க கண்கள் திறக்கப்படணும், என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் அவர்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இங்க வேதத்துல நான் வாசிக்கிறோம் எபேசியர் 1:17 கல்வாரி சிலுவையில மீட்டார், மீட்டார் நம்ம சொல்றோமே, இயேசு மீட்டார்னு சொல்றோமே, எதை கொடுத்து மீட்டார் வேதம் சொல்லுகிறது, மன்னிக்கணும், எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே, இவருடைய ரத்தத்தினாலே மன்னிப்பாகிய மீட்பு, சொல்லுங்க எதனாலே, இவருடைய ரத்தத்தினாலே, இயேசுவினுடைய ரத்தத்தினாலே. அல்லேலூயா. மன்னிப்பாகிய மீட்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செஞ்சாங்க, ஆடு மாடு கோழி புறா எல்லாத்துடைய ரத்தத்தையும் சிந்திப்பா தான். ஆனா அதெல்லாம் 2, 3, 4, 5 அறிவு தான். மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்கு, நம்ம செய்யற பாவம்லாம் எத்தனாவது அறிவுல செய்யறோம், 6th sense செய்யறோம். அந்த 6th sense செய்யற அந்த பாவங்களுக்கு 5 அறிவு உள்ள மிருகங்களுடைய ரத்தம் என்ன செய்யாது, போதாது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை படைத்த தெய்வாதி தேவன் மனுக்குலத்துல இறங்கி வந்து மனிதனாய் வந்து பாவம் இல்லாதவராய் பழுதற்ற ஆட்டாய் நமக்காக மறித்ததுனாலே இந்த விலை ஏறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 26:28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு எனக்கு அதனாலதான் உண்டானுச்சு. ஆமென். சரி, ரோமர் 5:5
ஆறாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ரோமர் 5 ஆறாம் வசனத்திலிருந்து. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விலையேற பெற்ற ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது அப்படின்னா, அக்கிரமக்காரருக்காக சிந்தப்பட்டது. யாருக்காக? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அந்த அக்கிரமக்காரர் லிஸ்ட்ல ஒரு காலத்துல நம்ம இருந்தோம். அடுத்தது சொல்றாரு, நமக்காக அவர் மரித்தார். அமேன். நமக்காக, சபைக்காக. அமேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய திரு ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதனால உண்டானதுதான் என்னது சொல்லுங்க? சபை சொல்லுங்க. சபை எதனால உருவாக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. சபைனா யாரு? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, சில சத்தியங்களை சொல்லி கொடுக்கும்போது நீங்க கவனிக்கலன்னா நம்ம எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோன்னே உங்களுக்கு தெரியாது. எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னா, இயேசு சோகம் கொடுப்பாருன்னு வந்தேன். நம்மளால் பாதி பேர் கதை, இயேசு சோகம் கொடுப்பாருன்னு வந்தது ஓகே, ஆனால் வந்த பிறகு நீங்க அறிய வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, நான் வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்தார். அவர் என்னை கிரயம் செலுத்தி என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மீட்பின் அடிப்படையில தான் சபை உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆமென். இதுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் எதுக்குள்ள இருக்கிறேன்? ரத்தத்தின் பாதுகாவலுக்குள்ள இருக்கிறேன். ஆமென். எந்த ஒரு மனிதன் சபைக்குள்ள இருக்கிறானோ அவன் தேவனுடைய ரத்தத்தின் பாதுகாவலின் அடிப்படையில அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சபைக்குள்ளே தேவன் அத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9:14 வசனத்தை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சபை இயேசுவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. விசுவாசிகள் இயேசுவின் ரத்தத்தால என்ன செய்யப்பட்டவர்கள்? சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஊழியக்காரர்கள் அவருடைய ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டவர்கள்? சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப எல்லாமே எதனால உருவானது? அவருடைய கிரயத்தினால. இதுக்கு மொத்தமா என்ன பேரு? மீட்கப்பட்டவர்கள். ஆமென். We are all redeemed by the precious blood of Jesus Christ. Amen. 1 Peter 1:18-19 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நல்ல கவனிங்க, காசு கொடுத்து தாயத்து போட்டு நம்மளை ஆண்டவர் என்ன செய்யல? மீட்கல. நம்மளை எப்படி மீட்டிருக்கிறாரா? குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியாக. எல்லாரும் சொல்லுங்க, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். நம்ம கிரயம் எவ்வளவு தெரியுமா? நம்ம விலை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. போன வாரம் சொன்னமே 6 ரூபா, 6 ரூபா ரேட்டு நமக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை மீட்கிறதுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? ரான்சம் எவ்வளவு தெரியுமா? பிரைஸ்லெஸ். விலையேற பெற்றனா என்னது? விலை மதிப்பே இல்லாதனா வேல்யூவே இல்லை நினைச்சிடாதீங்க. உங்களால அதோட பிரைஸ் என்ன செய்யவே முடியாது, கணக்கு போடவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம். அது என்ன பிரதர் அவ்வளவு ஸ்பெஷலா அந்த பிளட்? எஸ், இட் இஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் அதுல 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. மொத்தம் ஒரு பிளட்ல என்ன இருக்கும்? மொத்தம் எத்தனை இருக்கணும்? 23+23 எவ்வளவு இருக்கணும்? 46 இருக்கணும். ஆனா இயேசுவோட ரத்தத்துல ஒன்லி 23 குரோமோசோம்ஸ். ஏன் அப்படின்னா, இயேசு புருஷ சித்தத்தினால் பிறந்தவர் அல்ல, தேவனாலே உருவாக்கப்பட்டவர். ஒன்லி எதோட பிளட் மட்டும்தான் இருக்கு அந்த உடம்புல சொல்லுங்க, ஸ்திரீனுடைய வித்து. அந்த பரிசுத்தமான
ஸ்திரீயினுடைய சரீரத்திலிருந்து அவர் உருவானதுனால ஒன்லி பிளட் சோர்ஸ் இன் ஜீசஸ் பாடி வந்து கேட்டீங்கன்னா 23 குரோமோசோம்ஸ் தான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உலகத்துல யாராவது ஒரு பிளட்டை கொண்டு வாங்க 23 குரோமோசோம்ஸ்க்கு, சான்ஸே கிடையாது. உங்களுக்கு சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தான் புரியும், மொத்தம் 46 இருந்தாதான் ஒரு மனுஷன். ஆனா இயேசுக்கு உள்ள இருந்த ரத்தம் மொத்தம் அந்த கவுண்ட் எத்தனை தான், 23. அல்லேலூயா. அது இது விளையற பெற்றதா இல்லையா? வேற எந்த ரத்தத்தையும் நீங்க வாங்கிடலாம், ஆனா இயேசுவின் ரத்தத்தை நீங்க நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது காசு கொடுத்து. ஏன்னா இட் இஸ் வெரி காஸ்ட்லி. அல்லேலூயா. வெரி ரேர். அந்த ரத்தம் இப்ப யாருக்குள்ள ஓடுகுது? ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ரத்தத்தை தெளித்திருக்கிறார். அந்த ரத்தம் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. ஒவ்வொரு முறை கம்யூனியன்ல உட்காரும் போதும் இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நாம், அவருடைய அடையாளமாயிருக்கிற அந்த திராட்சை ரசத்தை பருக்கும் போதும் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேனே, உங்களை மாதிரி எத்தனையோ கோடி பேரை மீட்கிறதுக்குரிய கிரயத்தை செலுத்திட்டு சொல்றாரு, உனக்காக தான் இதை செலுத்திருக்கிறேன், என்ன வேணுமோ அப்பாட்ட வாங்கிக்கோ. ஆமென். அல்லேலூயா. நான் வேணா இப்படி சொல்றேனே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை லக்ஸரிஸையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் தேவையோ அத்தனை கோடி ரூபாயும் உங்க ஆயுசு ஃபுல்லுக்கும் உங்க சந்ததிக்கும் சேர்த்து ஒருத்தர் பே பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா நீங்க கவலைப்படுவீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்காக அவ்வளவு செஞ்சுட்டு போயிட்டேன்ப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற? தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்திருக்க மற்ற எல்லாவற்றையும் அவர் எப்படி தராம இருப்பார் நமக்கு? ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய மீட்பை எனக்கு தேவன் கொடுத்திருப்பதுனால தகுதி இல்லாத எனக்கு, நான் அதுக்கு தகுதியா? நான் சம்பாதிக்க முடியுமா இத? முடியாது. இப்ப இவ்வளவு பெரிய மீட்பை எனக்கு கொடுத்திருப்பதனால, இந்த மீட்பின் அடிப்படையில தான் எனக்கு ரட்சிப்பு, அபிஷேகம், எனக்கு சுகம், பலன், ஜீவன், பரலோகம், நித்திய ஜீவன். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கே டிக்கெட் 1.5 லட்சம் ஆகும், அப்படிதானே நான் நினைக்கிறேன், கெஸிங்ல நினைக்கிறேன். 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட். என்னால் இன்னைக்கு உடனே போக முடியுமா அப்படின்னா சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு மீட்டிங் ஒன்று வச்சிருக்கிறேன், விசா உங்களுக்கு அனுப்பிடுறேன், டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டு வந்துருங்க அப்படின்னா மீட்டிங்கை நீங்களே வச்சுக்கோங்க, டிக்கெட்டை என்னால் என்ன செய்ய முடியாது, போட முடியாது, அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு சாதாரண பணமே நம்ம என்ன யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு போறதுக்கு இலவசமாக எங்கே வச்சிருக்கிறேன், பரலோகம் வரைக்கும் போறதுக்கு டிக்கெட் வச்சிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் நினைக்கிறாங்க பரலோகன பயந்துடுறாங்க, ஐயோ செத்து போயிருவோமே. ஏங்க, உண்மையா செத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிளைனா தெரியும், அப்பதான் கண்களுக்கு தெரிவா தெரியும். ஆமென். அல்லேலூயா. மரணம் ஒரு பெரிய பாவமான ஒரு காரியம் இல்ல, பயப்படுற காரியம் யாருக்கு தானா? பாவிக்கு தான் மரணத்தை பார்த்து பயப்படணும். பரிசுத்தவான் மரணத்தை பார்த்து என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆமேன். அல்லேலூயா. இது வரைக்கும் பார்க்க ஆசைப்படுற பரலோகத்தை, ஆண்டவருடைய திருமுகத்தை அடுத்த நிமிஷமே பார்ப்போம். சொல்லுங்க. அப்போ பரலோகம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடம், நித்திய காலமாய் இட்டர்னலா இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்க முடியாத நல்ல காரியங்கள். என்ன காரியங்கள்? நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். ஏன்னா சில பேரால நல்ல காரியங்களை இந்த உலகத்துல என்ன செய்ய முடியறது இல்ல, அனுபவிக்க முடியறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாத்த விட பெரிய லக்ஸரியான இடம் ஹெவன். உனக்காக இந்த உலகத்துல 7-star ஹோட்டல்லாம் ரெடி பண்ணாத லக்ஸரி பிளேஸ நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சித்தூருக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு திடீர்னு ஏதோ பெரிய ஆஃபீஸர் கலெக்டர் மீட்டிங், அதனால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாட்ஜில் ரூம் கிடைக்கல. அவங்க பாஸ்ட்டுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 3-star ஹோட்டல் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ரூமுக்கு, அங்கெல்லாம் ரூம் இல்லை. ஏன்னா ஒரு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் புலம்புறார், பாஸ்டர் உங்களை போய் இந்த ரூமில் தான், நான் சொன்னேன் யோ இந்த ரூம்லையாவது ஏசி இருக்கு, என் வீட்டில் என்ன கூட இல்லை, ஏசி கூட கிடையாது, இதுவே எனக்கு பெருசு. ஆமேன். சொல்லுங்க. நம்ம பெருசாலாம் என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே நினைக்க, நான் சொன்னேன் இதுவே எங்களுக்கு பெருசுங்க, நீங்க எதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, போங்க ஊழியத்தை பாருங்க அப்படின்னு. ஆமேன். அவன் சொல்ல, ஐயோ உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் ரெடி, ஸ்டார் ஹோட்டல் இங்கே ரெடி பண்ணாடி பரவாயில்ல, பரலோகத்தில் எனக்காக பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஆமேன். அப்படியே தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஸ்டார் ஹோட்டலை விட சூப்பர் இடம் பரலோகம். ஆமேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறதுலே லக்ஸரியான ஒரு பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ சொல்றாங்க சவுதி அரேபியாவில் சூப்பர் பிளேஸ் இருக்கு, பில்டிங் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, அதெல்லாம் இதெல்லாம் விட இதெல்லாம் சும்மாங்க. பரலோகம் மிகப்பெரிய இடம். அந்த இடத்திற்கு என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டதுனால போக போகிறேன். ஆமென்.
அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அந்த இடத்துக்காக? அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இந்த வீடு தற்காலிகம், இந்த வீடு கொஞ்ச காலம், சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ அதை பத்தி கவலை இல்லை, கொஞ்ச காலம் தான் இங்க இருப்பேன். ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் போயிடுச்சுன்னா எங்க போயிருவேன்? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு மீட்கப்பட்டவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மீட்கப்பட்ட இந்த அனுபவத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? முதல்ல எனக்கு கிடைச்சது, நான் லிஸ்ட் சொல்றேன், மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தோட லிஸ்ட் சொல்றேன், வேகமா அப்படியே கேட்ச் பண்ணிங்க. பாவ மன்னிப்பு சொல்லுங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? பாவ மன்னிப்பு. ரெண்டாவது சுகம். 1 பேதுரு 2:24 வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2:24 இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளாலே சொல்லுங்க பாப்போம், பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் பரிசு. ஆமென். நான் மீட்கப்பட்டதுனால எனக்கு கிடைச்சது என்னது? பாவ மன்னிப்பு. ரெண்டாவது எனக்கு கிடைச்சிருக்கிறது, வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. ஆமா, அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட அடுத்து என்ன நடக்கும்? நோய் குணமாகும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? அதான் நம்ம வாச்ச, நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. எதுல இருந்து விடுதலை? ஆமென். நியாய பிரமாணத்தை பார்த்து இனி நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை செய்வதற்கு எனக்கு பரிசுத்தாவியை கொடுத்து என்னை எனேபிள் பண்ணியிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை செய்யணும் அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு ஆவரேஜ் மனுஷனுடைய பாவத்தை குறித்து இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன், சொன்னால் கேட்பீங்களா? ஒரு சராசரி மனிதன் செய்கிற பாவம், 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இச்சையில் விழுறானா? 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அப்போன்னா ஒரு 24 மணி நேரத்தில் அவன் எத்தனை தடவை பாவம் செய்வான்னு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு மணி நேரத்துக்கு 20 முறை அப்படின்னா 24 மணி நேரத்தில் 480 முறை ஒரு நாளைக்கு ஒருத்தன் என்ன செய்யறான்? முழிச்சே இருந்தானா இச்சையில விழுறான். சராசரியா ஒரு சாதாரண மனிதன் 15 முறை போய் சொல்றானா? எத்தனை முறை போய் சொல்றான்? 15 முறை போய் சொல்றான். வசனத்தின்படி போய் சொன்னா நரகத்துக்கு போகணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை தடவை போய் சொல்லுவீங்க ஒரு விசுவாசி? ஒரு நாளைக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எத்தனை தடவை சொல்லுவீங்க? பல முறை சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க மீட்கப்படலன்னு அர்த்தம். மீட்கப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான். ஆமென், அல்லேலூயா. பொய் சொல்றவன் மீட்கப்பட்டவன் அல்ல. என்ன, பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அதே போல மீட்கப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? மீட்கப்பட்டவனா இல்லை, அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்துட்டான்னு அர்த்தம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்றால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பொய் திரும்ப வரக்கூடாது. ஆமேன். இதுக்காக நான் பொய் சொன்ன, அதுக்காக பொய் சொன்ன வரப்படாது. ஆமேன், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார் அப்படின்றதுக்காக, பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும் என்றதுனால நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? நிலைச்சே இருக்கலாமா? டெய்லி ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சிருக்கிறார், டெய்லி இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்து சுரத்தை கொடுத்துருது, ஆண்டவர் என்ன சுத்திகரிக்கிறார் டெய்லி. உண்மைதான், இயேசுவின் ரத்தம் உங்களை கண்டினியூஸாக உங்களை கிளென்ஸ் பண்ணுது. ஆனால் நான் மறுபடியும் செய்த பாவத்தை நான் செய்யும் போது அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட கிரியை எனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. சரி, நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் வல்லமையிலிருந்து இயேசு நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கொலோசியர் 1:13-14 வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய். நம்ம எங்க கொண்டு வச்சிட்டாரா? இருட்டிலிருந்து விடுதலையாக்கி தமது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய மீட்பின் அடையாளம், அது உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த மாபெரும் மீட்பை தேவன் நமக்கு இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கினதுனால, பிசாசின் கையிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினதுனால நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11
மரணம் நேரிடுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ பிசாசின் மேல ஒரு வெற்றியை தேவன் சபைக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பிசாசு என்ன ஜெயிக்க பாக்குறான்லாம் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 107:1-2 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டீர்கள். யாரு பாடணுமா? Let the redeemed of the Lord say so. யார் சொல்லட்டும்? கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி சொல்ல, எப்படி சொல்ல கடவர்கள்? கர்த்தரை துதி, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லணும். சாத்தான் கைக்கு என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, பாவத்துக்கு விடுதலை ஆக்கிட்டாரு, பாவ மன்னிப்பையும் கொடுத்துட்டாரு, அப்புறம் சுகத்தை கொடுத்துட்டாரு, என்ன நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. இனி நான் எதுக்கும் அடிமை இல்லை. நான் இப்போ சுதந்திரமா இயேசுவை ஆராதிக்கிறேன். ஆமென். நான் இப்போ எல்லாத்திலிருந்து மீட்கப்பட்டபடினாலே அவருக்கு பாத்திரமான, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ விரும்புறேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண அந்த காலத்து கணக்குல வச்சுக்கிறோமே, ஒரு பெரிய ராஜா இருக்கிறான், ராணிய தேடுறான். தனக்கு ராணிய தேடும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் அப்படின்ற ஒரு பெண்ணையும் சேர்த்து எங்க செஞ்சு போயிட்டான்? கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் யார தேடுகிறான்? எஸ்தருடைய குலம் என்னவென்று பார்க்கப்படவில்லை, அவள் தகுதி என்னவென்று பார்க்கப்படல. அழகா இருந்துச்சா? தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் வச்ச பிறகு என்ன செஞ்சான்ட்டு இருக்கு? ஒரு வருஷம் அவங்கள என்ன பண்ணானா? ப்ரிப்பேர் பண்ணா, சுத்திகரிப்பு பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிப்பு நடந்த பிறகு அவ என்னவா மாறினா? ராணியா மாறினா. அதுக்கு தகுதியா இருந்ததுனால என்ன செய்தா? இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை எல்லாரையும் மீட்கிறாரு, பொறுக்கு யாரெல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் என்ன செய்யறார்? நேசிக்கிறார். ஆனா எல்லாரையும் அழைத்த தேவன் சிலரை என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களை சுத்திகரிக்கிறார், யாரை சுத்திகரித்தாரோ அவர்களை அங்கீகரித்து மகிமைப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த மகிமைக்குள்ள போறதுக்கு அந்த சுத்திகரிப்பின் ப்ராசஸ்ல நான் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு பாதி பேர் என்ன பிரசங்கம் பண்றான் அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ சுத்திகரிப்பை பத்திலாம் கவலை தேவையில்லை, பாவம் செய்யாத அப்படின்னா, நான் தெளிவா இப்ப நான் சொல்றேன், தம்பிக்கிட்ட வேணா புதுசா வந்திருக்கிற யார்ட்டா கேட்கறேன், பாவம் செய்யாதீங்க நீங்க அப்படின்னு நான் மட்டும் மெதுவா சொல்றேன், பாவத்துல இருந்து விலகிருங்க. நீங்க கேப்பீங்க, பாவம்னா என்ன பிரதர், பாவம்னா என்னன்னு சொல்லாட்டி பாவம்னா என்னன்னு என்ன செய்யாது ஜனங்களுக்கு? எது பாவம், எது பரிசுத்தம், எது கரெக்ட், எது தப்புன்றத என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வசனத்தின்படி. அல்லேலூயா. அப்படி சொல்லிக் கொடுக்காத பட்சத்துல ஜனங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த மாபெரும் ரட்சிப்பை, இலவசமாய் தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ரத்தத்தை இவர்கள் அசட்டை பண்ணுகிறவர்களா மாறதுக்கு காரணமே அவர்களுக்கு சத்தியம் புரியாததுனாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இறங்கி வந்தார். வெறும் கிருபை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, என்னத்தையும் சேர்த்தா கொண்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியம் அப்படின்ற ட்ரூத், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை அப்படின்ற அந்த ட்ரூத். சில பேர் சொல்றாங்க, இயேசு தான் ட்ரூத். எஸ், ஜீசஸ் இஸ் தி ட்ரூத், ஐ பிலீவ் இட். பட் அட் தி சேம் டைம் ஜீசஸ் ப்ரோக்ளைம் தி ட்ரூத். இயேசுடைய சத்தியம் என்ன? அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார், அவரை போல நானும் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அந்த சத்தியத்துக்கு நாம் போகணும். ஆமென். பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து திரும்ப மன்னிப்பு கேட்கறது இல்லை. பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அவர் என்னை சுத்திகரித்து வழி நடத்த என்னை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லார் மலங்கள் படிடுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் தேவன் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அமெரிக்கால டிராவர்ஸ் சிட்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல, மிக்கிங்கம் அந்த மாநிலத்தில் ஒரு பெண் இருந்தாள். ஒரு 15-16 வயசு நிறைஞ்ச பெண், வாலிப பெண்.
ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது நல்ல மூக்குல இவ்வளவு பெரிய ரிங்கு, மூக்குல ரிங்கு, பயங்கரமான ஷார்ட் ஸ்கர்ட்டு, அதெல்லாம் போட்டுட்டு பயங்கர பந்தா பண்ணா. வீட்டில் அப்பா அம்மா சொன்னாங்க, இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்க, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நீ கடுக்கன்லாம் என்ன செஞ்சக்கூடாது, போட்டுக்கூடாது. இந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, இப்படிலாம் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி. வெளியே பக்கத்தில் மிக்கிங்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ளே போனாள், சந்தோஷமாக வாழணும், கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனாள். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி காரில் ஒரு பெரிய பணக்காரன் வந்தான், பக்கத்தில் வந்து நின்னான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உனக்கு என்ன வேணுமோ அதை தரேன், என் கூட வரியான்னு கேட்டான். ஓ வர்றேன் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் தப்பா யூஸ் பண்ணான், அவளுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்தான். ஒரு நாள் வியாதிப்பட்டு போனாள், வியாதிப்பட்டு போன உடனே அவளை தெருவில் எந்த இடத்துல பிக் பண்ணானோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். இவளுடைய வாழ்க்கை தெருவில் ஸ்ட்ரீட் ப்ராஸ்டியூட்டா மாறினாள். அவ வாழ்க்கை பணத்துக்காக தன்னுடைய சரீரத்தை விற்க வேண்டிய நிலைமை. அவளுடைய அழகு குறைய குறைய எல்லாம் போச்சு, யாரும் அவளை கண்டுக்கல. ஒரு நாள் தெரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவள் யோசிச்சா, எங்கள் அப்பா வீட்டில் நாய்க்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, ஒன்று பண்ணுவேன், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் போவேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன் அட்டன் பண்ணல அவரு. அமெரிக்காலலாம் ஒரு ஃபெசிலிட்டி உண்டு, என்னன்னு கேட்டால் ஃபோனில் என்ன செய்தி சொல்கிறீங்களோ அது சொல்லிடலாம், அட்டன் பண்ணி எடுத்து ஃபோன் சொல்லிடலாம். அவள் சொன்னா, அப்பா நான் பஸ் ஏற போகிறேன் உங்களை பார்க்கறதுக்கு, நான் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஆனால் எனக்கு வேற வழி இல்லை, நான் அங்கே வரப்போகிறேன், ஊருக்கு வரப்போகிறேன், இந்த செய்தியை கேட்டு என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். 7 மணி நேரம் டிராவல் மெக்கிங்கம், அந்த டிராவல் சிட்டிக்குள்ளார அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார அந்த பஸ் வந்தது. விடியற் காலை ஒரு 3-3.5 மணி இருக்கும் அந்த பஸ் வந்து சேர்ந்த போது அதிகமான ஜனங்கள் இல்லை. இவ பஸ் ஸ்டாப்ல அந்த பஸ்ல இருந்து இறங்கின போது திடீர்னு அங்கங்க கட கட கடன் லைட் எரிய ஆரம்பிச்சது பஸ் ஸ்டாண்ட்ல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 சொந்தங்கள் கையில கேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பேனர்ல வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி அவளை வரவேற்று ஒரு பெரிய டிஜிட்டல் போர்டு அடிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து அவ பேரை போட்டு வி வெல்கம் யூன்னு வந்துருச்சு. இந்த கூட்டத்தை அவ உற்று பார்த்தாள். அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்க அப்பா இறங்கி வந்து கொண்டிருந்தார். அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி இவ வாயை திறந்து, அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சொன்னாராம், வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் காத்துட்ருக்குறாங்க, அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது, வீட்டுக்கு போகலாம் வா. நம்முடைய தகப்பன் இப்படி தான் நம்மளை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளை போல அக்கிரமக்காரரையும் பாவத்தையும் ஊறி கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே, அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய். நான் நினைக்கிறேன் அவ வீட்டில் போயிட்டு அவங்க அப்பாட சொல்லியிருப்பா, இனி நீங்க சொன்னது போலதான் நான் என்ன செய்வேன், வாழ்வேன். மீட்கப்பட்டவனுக்கு தாயா தெரியும் வீட்டோட அருமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு அவள்கிட்ட சொன்ன போது அவளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ ஓடி போய் திரும்ப வந்த பிறகு அவங்க அப்பா எதுவுமே சொல்லலனாலும் சரி சரியா வாழணும்னு முயற்சி செய்வா. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அப்பாட்ட கேட்டு, அப்பா நான் எப்படி வாழணும், நான் எப்படி பரிசுத்தமா வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. வேதத்தின் அடிப்படையில் நான் எப்படி வாழணும், பரிசுத்த வேதாமத்துல மிக தெளிவாய் நமக்கு சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். ஆமென். வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகிறது. இந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள கிருபை செய்வார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது, உம்முடைய தயவு என்றும் உள்ளது. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக. ஓ கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர்
கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஓ நன்றி 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 நன்றி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். Let the redeemed of the Lord say so. His grace endureth forever. கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவே, நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்கிறோம். மீட்கப்பட்டவன் என்கிற மாபெரும் அந்தஸ்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். We thank you Lord for redeeming us from the sin. பாவத்திலிருந்து எங்களை மீட்டபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாத்தானின் வல்லமையில இருந்து எங்களை விடுதலையாக்கினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வியாதி பலவீனங்கள் இருந்து எங்களை விடுதலையாக்கினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க பிள்ளைகள் மேல மீட்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஆண்டவரே, மேக் அஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் வொர்தி ஆஃப் கிறைஸ்ட். கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. என் தேவன், இப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய தொழிலை ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகை இருக்குமானால் எங்களை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னி